விரைவு செய்திகள். சென்னை தலைமை செயலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் கூட்ட அரங்கில் 2021 2022 மற்றும் 2022 2023 வருடங்களுக்கான அறிவிப்புகளின் தற்போதைய நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை அரசு செயலாளர் மற்றும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் சமயமூர்த்தி, சர்க்கரைத்துறை ஆணையர் விஜயராஜ்குமார், வேளாண் வணிகம் மற்றும் வேளாண்மை விற்பனைத்துறை இயக்குநர் நடராஜன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் வகையிலான தொழில்நுட்பத்தை கண்டறிவதற்கான கார்பன் ஜீரோ சேலஞ்ச் 2022 போட்டியின் முதல் 30 அணிகளை ஐஐடி மெட்ராஸ் இன்று அறிவித்தது. இந்தியா முழுவதும் 5 கருப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு 750 அணிகள் பதிவு செய்தன. அவற்றில் 30 அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் பேராசிரியர் காமகோடி ஆகியோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளில் உருமாறிய கொரோனா பரவல் எதிரொலியாக பயணிகளை கண்காணிக்க மற்றும் மீண்டும் தெர்மல் ஸ்கேனிங் உள்ளிட்ட கொரோனா கட்டுப்பாடுகளை கொண்டுவர மத்திய அரசு அறிவுறுத்தியது. இதனையடுத்து கோவை சர்வதேச விமான நிலையத்தில் 24 மணி நேரமும் விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளை கண்காணிக்கவும் தெர்மல் ஸ்கேனிங் செய்யவும் கூடுதலாக சுகாதாரத்துறை அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் விமான நிலையம் முழுவதும் தொடர்ந்து கிருமி நாசினி அடிக்கப்பட்டு வருவதாகவும், ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்காக அறையும் தயார் நிலையில் உள்ளதாகவும் கோவை விமான நிலைய இயக்குநர் செந்தில் வளவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுதில்லியில் அரசு பள்ளிகளுக்கு வரும் ஜனவரி 2 முதல் 12 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. புதுதில்லியில் பனிமூட்டம் அதிகரித்திருப்பதால் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பனிமூட்டத்தின் காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த மாதம் இறுதி வரை 10 முதல் 3 வரை பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானிலும் வரும் 25 முதல் ஜனவரி 5 வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் 5வது பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளான டிசம்பர் 23 ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த நாளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் முன்னாள் பிரதமர் சரண் சிங். அவருடைய ஆட்சியில் தான் வேளாண் பொருட்களின் விற்பனைக்கான வேளாண் விளைபொருள் சந்தை மசோதாவை அறிமுகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் சார்பில் புதிய வகையிலான இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியின் இந்தியா கேட் பகுதியில் டான்ஸ் டு டீ கார்பனைஸ் என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நடனத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின்சார வாகனங்களை இயக்குவதற்கு பயன்படுத்துதல் என்பது பற்றி செயல் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சக அதிகாரிகள், மின்சார வாகன உற்பத்தியாளர்கள் மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை 4 கோவில் நடை திறக்கப்பட்டு 108 வடைமாலைகள் ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் நாமக்கல் கோட்டை சாலை பகுதி மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. இவ்விழாவில் நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.